எல்லாருக்கும் வணக்கம். கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தங்கர் பச்சன் சார், ப்ரொடியூசர் வீரசக்தி சார், ரெண்டு பேரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை இவ்வளோ சாதாரணமாக சின்னதாக ஒரு லைனில் எங்களோட அதிகமாக நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். தேவையா இனிமே இப்படி கேட்பியா? இல்லை தீபாவளி பொங்கல் பண்டிகைகளினுடைய பேர் மாறினாலும் அது பண்டிகைனாலே ஒரு மகிழ்ச்சி தான். அது மாதிரி படங்களில் இவர் வேறு வேறு பாத்திரங்கள் நடித்தாலும் இவர் வந்தாலே மகிழ்ச்சி. பரியேறும் பெருமாளில் இவர் பண்ண ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து இரவெல்லாம் நாம் உறங்காமல் காத்திருந்த காலங்கள் இருக்கு. அப்படி வித்தியாசமான பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் கருமேகங்கள் கலைகின்றனால உங்கள் கதாபாத்திரம் கேரக்டரை பற்றி சொல்லுங்க, எவ்வளோ வித்தியாசமானது? இந்த படத்தில் வந்து எனக்கு சார் தங்கர் பச்சன் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை இந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை, அந்த குழந்தை தான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இது 100% வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடுன்னு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னார், பாரதி ராஜா சார் லெஜண்டு, கௌதம் வாசன் சார் லெஜண்ட். ஏன்னா எனக்கு 2000 மின்னலை படத்துலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் அவர் கேட்டேன், இப்போ கூட கேட்டேன், சார் எப்போ சார் என்னை கூப்பிடுங்கண்ணே, இருப்பா நான் சீக்கிரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். இதில் இருந்த நடித்த எல்லா நடிகர்களும், அப்புறம் என்னோட அண்ணன் தம்பி மாரி நாங்கள் ரெண்டு பேர், ஜீவி பிரகாஷ் நானும், அவர் சாரும் வந்து மியூசிக் போட்டு ஒரு நாள் எனக்கு அமிச்சாப்ல ரெண்டு சாங்ஸு, இதுதானே நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டோட்டலாகவே இந்த டீமாகவே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சாரே சொல்லுவார், இந்த படம் நல்லா வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனித்தனியாக. ஆனால் இந்த ஒரே திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சன் சார் இருக்காரு, பாரதி ராஜா சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, எஸ்ஏசி சார் இருக்காரு, ஆர் வி உதயகுமார் சார் இருக்காரு, 5 இயக்குநர்கள் ஒரே திரைப்படத்தில் இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். 5 பேருக்கும் பயத்தில் தான் இருந்தோம், ஏன்னா எல்லாமே அனுபவசாலி இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் பாரதி ராஜா சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஸ்பாட்டில் நிறைய. அப்புறம் இவரோட சாரோட டைரக்ஷனில், ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கதை சொல்ல வரும்போது ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்தார், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பலாப்பழம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஏன்னா எல்லாமே ரெண்டு பழமும் 2 நாள் விட்டு தான் பழுத்தது, அதனால தான் லோகேஷ் கிட்ட சொல்லிட்டு 2 நாள் ஆகும் பண்ண. இன்னும் ஒரு 4 பழம் இருக்கு என்ன சார் யாருக்கு அது, எனக்கு தானா 3 நாள் ஆகும் நினைக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா நான் அடுத்து பலாப்பழம் கொடுக்க சொன்னேன் அவர்கிட்ட, ஆனால் அதனால எடுத்துட்டு வந்தது. ஏன்னா அடுத்த படம் நம்ம பண்ணலாம் சார் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன தான் டென்ஷன் ஆனாலும் அவங்க கூட அவங்க மேடம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒரு மாத்திரை மாதிரி, மாமா டென்ஷன் ஆகாத, இல்லைம்மா இவ்வளோ சொல்கிறது நடிக்க மாட்டானுங்கப்பா, இவங்க சொன்னதே நடிக்க மாட்டானுங்க, வேற ஒன்று பண்ணுறானுப்பா, தமிழ் தமிழ் வந்து தமிழ்ன்றானுங்க, குழம்பு வந்து குழம்புன்றானுங்க, பழத்தை வந்து பழம் பழம் சொல்லுங்கடாண்ணா பழன்றானுங்க. இவனுக்கு நான் எப்படிப்பா தெரித்து எடுத்து அப்படிது, இதில் ஏகாம்பரம் சார் வேறு சரி விடுங்க போகலாம் அப்படின்னு, ஒருத்தக்கிட்ட கூட தமிழ் வர மாட்டேதுப்பா அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுவார். சார் தமிழ் எப்போவுமே ஜெயிக்கும் சார், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ஆஹா ரொம்ப நன்றி. சூப்பர். ஒரு படம் சொல்கிறேன், அதில் 3 கேரக்டரு, அதை ரீமேக் பண்ணால் அந்த கேரக்டரில் எதை நடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. நான் காமெடியை தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் ஏற்றி விடுறீங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். 16 வயது நிலை திரைப்படத்தில் 3 கேரக்டர், சப்பானி கேரக்டர், டாக்டர் கேரக்டர், பரட்டை கேரக்டர். ஒருத்தர் சப்பானின்றாரு, ஒருத்தர் டாக்டர்ன்றாரு. அந்த டாக்டர் சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவா நான் பார்த்து பாவம் மயில் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு பரட்டை கேரக்டர் இருக்கும். சூப்பர். வேற இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள், இல்லை இப்போ பணியாற்றிய மற்ற டெக்னீஷியன்ஸ் நடிகர் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணவங்க, பட் ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இருந்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த ஜென்ரேஷன்லேயும் அவர் பெரிய டைரக்டராக வந்துட்டுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நிறைய நடிகர்கள். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ஆசைப்பட்டபடி, யோகியோ சார் பேசிட்டார், அவர் ஆசைப்பட்டபடி முக்கணிகளில் ஒரு கனியான இங்க மண்ணின் மைந்தர்களின் விருப்ப கனியான பலாப்பழத்தையும் முந்திரி பருப்பையும் அந்த அன்பு பரிசையும் வழங்க இயக்குனர் ஐயா அவர்களை மட கிடைக்கிறோம். வரும்போது அப்படி கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துன்னு வந்துடும் டைரக்டர் சார் மேடைக்கு வரவும் வாங்க சார்.
சார் இப்போதான் முந்திரி பருப்பு சாப்பிட்டு இருந்தாரு எழுப்பி விட்டீங்க சார் பைசா சார் கதிரேசன் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி பண்ணுங்க நான் சொல்றேன் ரொம்ப முத்தன காயா ஒரு வாரம் ஆகும்ன்றாரு ஹீரோயின் கீழ இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க உங்களுக்கும் நிச்சயம் ஒன்று வரும் தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அன்பு பரிசு அதுல டைரக்ட் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு முதல்ல வழங்கிடலாம் ஐயா அவருக்கு கொடுத்தீங்க ஐயா என்ன எழுதியிருக்காரு அதுல தப்பா நினைக்காங்க சின்ன கவுண்டர் நடிப்பு செங்கல் எழுதியிருக்கேன் நடிப்பு செம்மல் நடிப்பு செம்மல் இது ஒரு விருதாவே கொடுத்துடலாம் ஒரு பட்டமாவே கொடுத்துடலாம் நல்ல மக்களை நீங்க இன்னும் நிறைய மகிழ்விக்கணும் அடுத்த டைட்டில் கார்டில் இதையும் நீங்க சேர்த்து போடணும் சார் என்ன சொல்றது ரொம்ப நன்றி சார் பாபு வந்து எப்பவுமே காலம் வந்து வெற்றிடமாக யாரையும் வச்சுருக்கிறது இல்லை அது ஏதோ ஒன்று கொண்டு வரும் அப்படி காலம் கொண்டு வந்த ஒரு கலைஞன் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆட்கள் மிக அரிது என்னவும் இவரை வச்சு செய்யலாம் அது ஒரு அவரை கையாளக்கூடிய இயக்குநர்கள் வேணும் இவர் எவ்வளவு சாதாரண சும்மா கிச்சு கிச்சு முட்டுற படத்துலையும் நடிப்பார் அதை அவரை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க இது மிக அழுத்தமான பாத்திரம் இந்த பாத்திரம் வந்து எஸ் வி ரங்கராவெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க இல்லையா எம் ஆர் ராதா இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு தேர்ந்த நடிகன் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் நகைச்சுவே இல்லாமல் படம் முழுக்க வரக்கூடிய உங்களை பல இடங்களில் எல்லாரும் சிரிக்க வச்சார் அழ வைக்க போகிறார் அப்படி ஒரு பாத்திரம் பண்ணியிருக்கார் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் பாபு இவர் இல்லைன்னா நான் அங்கே இந்த விழா இல்லை நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் முதல்ல இவர் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு அதான் உண்மை அதனால் அது எல்லாத்தையும் இதில் சொல்லிட முடியாது மனசுக்குள்ளே இருக்கு அவரை வச்சு அடுத்து செய்கிறதுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அது மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இணைவோம் சும்மா பேருக்கு ஒரு படத்தை செய்ய விருப்பம் இல்லை ஏன்னா இந்த படத்துக்கு மேலே நான் ஒன்று செய்யணும் அது எனக்கு மிகப்பெரிய சிக்கல் அது இந்த படத்துக்கு மேலே நான் உன்னை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு மிக அழுத்தமான ஒரு பாத்திரம் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுங்க அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் கலங்கணும்னா கூட இல்லை சார் நான் இப்போ நான் அதை நான் சொன்னது செய்திருந்தால் கூட சரியாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்போ அளந்து நடித்தார் மிக அருமை என்னென்னா இப்போ நம்ம இது முன்னோட்ட காட்சி பார்த்தோம் இல்லைங்க அதை வந்து இசை இல்லாமல் காண்பித்தேன் பரவாயில்லைங்க அப்படின்னாங்க நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு இசை வந்த பிறகு அது என்னென்ன பண்ணியிருக்காது மூணு வகையான இசை அதில் இருக்குது ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு எனக்கு நான் இன்னும் வந்து படத்துக்கு பின்னணி இசையமைச்சது நான் பார்க்கலங்க நாளையிலிருந்து அதை ஃபைனல் மிக்சிங் ஆனால் இந்த இதில் வந்திருக்கு பாரு அந்த ரெண்டு நிமிட இசை அது என்னமோ ஒன்று பண்ணியிருக்குது இப்போ இவருடைய காட்சிகள்லாம் அந்த இசை வரும்போது மிகச்சிறந்த ஒரு படம் தயாராகிருக்கு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் வணக்கம் நன்றி இருவருக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி 2016 ஜிவி பிரகாஷ் சார் என்கிட்ட சொன்னார் ஆனால் எனக்கு இன்னொரு பேர் பண்ணலான்னு ஒரு நல்ல கதை இப்போ இந்த தண்ணி வந்த வெள்ளம் வந்த டைமில்
என்னை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஜிவி பிரகாஷ் சாருக்கும் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் சாருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக ஒன்றே தான் சொல்கிறேன், சார் சொன்ன மாதிரி வீரசக்தி சார் சொன்னார், கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஒரே வார்த்தை தான், கஷ்டப்பட்டால் ஜெயிச்சிடலாம், தைரியமாக வாங்க, அவ்வளோதான். எந்த துறையாக இருந்தாலும் ரொம்ப நன்றி.